எல்லாமே ஓமத்ராவம் வாட அடிக்குது. எத்தனை தடவை என்ன விரட்டி விட்டாலும் வந்துகிட்டே இருப்பேன். துறவல்லி கதவை தர. ஐயோ, கிராமத்து கதவியை இவ திறக்க மாட்டேங்கிறா, பெட்ரூம் கதவியும் இவ திறக்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? துறவல்லி கதவை தரடி. ஊர்ல ஒரு ஆளையும் காணுமே. ஏ சூரவல்லி, சூரவல்லி, என்ன பின்னாடியில இருந்து குரல் வருது? நீ என்ன இது, இந்த வயசுல இதெல்லாம் வச்சுக்கிட்டு பச்சை புள்ள மாதிரி குடு, தூக்கி போடு. ஆமா, இதெல்லாம் ஒரு கிராமம். இத மூடுறதுக்கு ஒரு கேட்டு, உனக்கு ஒரு கோட்டு, இதுக்கெல்லாம் வைக்கிறேன்டி ஒரு வேட்டு. அடிக்கிற அடி அப்படியே மூஞ்சி திரும்பிடும், பாத்துக்கோ. அப்படியா? இங்க அடி அடிக்கணும்னு முடிவாயிடுச்சு. கேட்டாண்ட அடிச்சாயின்னா ஊட்டாண்ட அடிச்சாயின்னா, இப்ப நீ என்ன சொல்ற? இந்த ஊர்ல திறந்த வெளியில மலம் கழிக்க முடியாதா? மலம் என்னடா மலம், ஜலம் வர வரைக்கும் கழிச்சு இந்த ஊரையே அசிங்கப்படுத்துற பாருங்க. அதுக்கான ஒரு நல்ல இடம் வேணுமே. ஐயோ, வயித கலக்குதே. ஊர் அசிங்கப்படுத்தலாம் பார்த்தா நம்ம அசிங்கப்படுவோம் போல இருக்க. இங்கதான் போட்டு வச்சிருக்கான், இங்கதான் மலம் கழிக்கணும். ஐயோ, எவனும் பார்க்கல, இங்க கழிச்சிருவோம். ஏ முண்டோ, எழுந்துடுறா. எங்க ஓடுது? அதான் எல்லாம் போயிடுச்ச. குடல் குந்தானி குஸ்கா எல்லாம் வெளியே போயிடுச்சு. சந்தோஷம். எங்க? என் வீட்டுக்கு தான் ஒரு குடம் நிறைய தண்ணி வச்சிருக்கேன். வந்து கழுவி. ஒரு குடமா? ஓ, உன் பாடிக்கு ஒரு குடம் பத்தாது. பக்கத்துலயே அண்டா நிறைய தண்ணி வச்சிருக்கேன், தாராளமா கழுவி. அப்புறம் ஒரு விஷயம், போன உடனே சர்பெக்சல் வாங்கி வச்சிருக்கேன். யார் நீ, நல்லா இருக்கியா? என்ன கேட்க கூடாது கேட்ட மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லதா இருக்காங்க. அப்பதான் குடிச்சிட்டு உருப்படா ஊரை சுத்திட்டு இருக்கான். என்னது, அப்பங்கார குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? டேய், இந்த ஊர்ல என்ன தாண்டி குடிச்சிட்டு ஊரை சுத்துற எவன்டா? சொல்றா சொல்றா. அவனை சும்மா உன்னதான் சொல்றேன், நீதான் என் அப்பன். உன்னை இப்பதான் பெத்தா, அதுக்குள்ளி வளர்ந்து நிக்கிறேன். அடுப்புல பால் வச்சிருக்க, பொங்குதாய் நான் போய் பாரு. நான் இந்தால பாத்துக்கிறேன். யாய்யா, பாக்குறதுக்கு நல்லா எரிஞ்ச ஊதவத்தி மாதிரி இருந்துகிட்டு புள்ளைக்கு 12 வயசு ஆகுது. அவங்கிட்ட போய் உன் அப்ப யாருன்னு கேக்குற. என்னையாவது யாருன்னு உன் கண்ணுக்கு தெரியுதா? பக்கத்து விட்டு ஆண்டி தானே நீங்க. புள்ளைய உன் கண்ணுக்கு தெரியல, குத்துக்கல் மாதிரி நிக்கிற உன் பொண்டாட்டிய உன் கண்ணுக்கு தெரியல, பக்கத்து வீட்டு ஆண்டிய மட்டும் கண்ணுக்கு தெரியுதோ? ஆமா, உன்னை விட அவங்க பெட்டர் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன முழுசா கோவிசரனாவா மாத்திட்டடா. அப்போ நான் வடிவேலுன்னு நீ ஒத்துக்கற? கோவிசரனா வடிவேல சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரி நான் இப்ப உன்னை அடிப்பல்ல? அது இல்ல, அது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்திருக்க மாட்டேனே, ஓடி போயிருவேனே. இந்த ஊருக்காரனுங்களுக்கு கட்டிங்காக தரானுங்க, ஆனா நம்மளுக்கு அதுல ஒரு சொட்டிங் கூட தராம ரொம்ப அசிங்க பத்துறானுங்க. டமாலு மஞ்ச கச்சமா. டேய் மீனு, இப்ப பாரு. டேய் தம்பி, அங்க என்ன கழட்டிட்டு இருக்க? இங்க வாடா. இரு வரேன். வாடாங்கறல, வாடா. நடா, சின்ன பையன்கிட்ட எப்படியா பேசுவ? செல்ல குட்டி, இப்படி வாங்க, அதை அப்படி வைங்க.
அது ஒன்றும் இல்லைப்பா, ஊரில் இருக்க பாஸ் மார்க்கில் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். நாங்கள் ஏதோ ஃபெயில் மார்க் வாங்கின மாதிரி எங்கள் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பார்க்குறாங்க. நீங்கள் வேற நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்க, நல்ல பையனாக தெரியுது. அண்ணனுங்களுக்கு இப் யூ டோன்ட் மைண்ட் சரக்கு வாங்கி தர முடியுமா? என்ன சரக்குன்னு அடியில் சாக்கச்சா மாதிரி ஏஞ்சிக்கிறான். தம்பி, அண்ணனுக்கு கை கால்லாம் நடுங்குதுடா. அது தெரியாம இருக்கதாண்டா அண்ணன் அக்கல்ல கைய போட்டு அடக்கி வச்சிருக்கேன். ஏன், உங்களால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதா? அவன் குளிக்காம கூட இருப்பான், ஆனா குடிக்காம மட்டும் இருக்க மாட்டான்ப்பா. கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. ஆமாப்பா, எனக்கு வேற நிறைய வேலை இருக்கே. வீட்டில் போய் பத்து நல்லா பொழுதுன்னு ஃப்ரீயா பத்துன்னு ஃப்ரீ ஃபயர் விளையாட போகுது. இல்லை வேலை இருந்துச்சுன்னா போகுது. என்னது? ஒன்றும் இல்லைப்பா. இந்தப்பா காசு வேற கொடுத்துட்டீங்களே, சரி போய் தொலைக்கிறேன். ஏய், தொலைச்சிடாதுப்பா, வேற காசு இல்லை. ஏறவே மாட்டேங்குது அண்ணனுங்க. நாலு பாட்டில் வச்சுருக்கோம், ஆனால் போதையே ஏறலையே. வெளியூர்காரங்களுக்கு எங்கள் ஊர் சரக்கு போதையே ஏறாது. இது என்ன புதுசாகுது? புதுசாக இருக்கிற தப்பு இல்லை, பழசை காப்பி அடிக்கிறது தான் தப்பு. ஊருக்காரனுக்கே கட்டிங் மேலே கிடைக்கிறதுல எனக்கு கோட்டை சம்மந்தமே இல்லாமல் லூஸ் மாதிரி பேசிட்டு போகுது. ஒருவேளை வர வழியில் இவனே குடிச்சு தண்ணி ஊற்றி எடுத்து வந்திருப்பானா? ரெண்டாலும் இருக்கும், தண்ணி ஊற்றிருந்தா பரவாயில்ல. ஒருவேளை ஒன்று கட்சி எடுத்துகிட்டு வந்துருப்பான். ஓகே ஓகே, இன்னைக்கு இந்த ஊரோட கட்டுப்பாடு என்னன்னு நான் பாத்துறேன். யார் மணி நோய் நோய்னு ஆறு நடிச்சுக்கிட்டு? ஐம் புவனா. ஆ, என்ன விஷயம்? இல்ல, நான் இங்க பியூட்டி பார்லருக்கு வந்தேன். எதுக்காக? ஃபேஷியல் பண்றதுக்கு. யார் சொன்னது? இல்ல, இங்க நல்ல ஃபேஷியல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அதான். சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? சும்மா பேசினா டவுட் வரும், ஃபேஷியல் பண்ணிட்டே பேசலாமா? ஓகே. இங்க கேமரா எதுவும் இல்லையே. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை பயப்படாம சொல்லுங்க, இங்க கேமராலாம் ஒன்றும் இல்லை. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் டவுன்ல மசாஜ் சென்டர் வச்சிருக்கேன். நீங்க பார்ட்டியை மட்டும் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கான ஷேரை நான் கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ நான் அனுப்பிச்சிடுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு முடிவாக எடுங்க. அண்ணா, சூப்பர் பிளான், செஞ்சிடுவோமா? நீ எங்களை தப்பு செய்ய தூண்டவும் முடியாது, இந்த ஊரோட எல்லையை தாண்டவும் முடியாது. எனக்காகும் நிம்மதியா தங்க முடியாது. அடிக்கடி கற்பா மூச்சு மாதிரி வந்து எட்டியும் பாப்பா. இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம்.